கைஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அசோக். ரீசெண்டாக சென்னை கோயம்பேடு ரோஹினி தேட்டரில் பிரின்ஸ் படம் டிக்கெட் புக் பண்ணலான்னு போனேன். பக்கத்தில் பார்த்தா அனிஃபா பிரியாணின்னு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உள்ளவை பார்த்தா ஆம்பியன்ஸ் போய் செம்மையாக இருந்தது. சரி, உட்காந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா பக்கத்தில் நமக்கு சரக்கு பாட்டில் மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருந்தாங்க. எடுத்தோன்னே முதல் எடுத்தோன்னே நண்டு ரசம் ஒன்று ஆர்டர் பண்ணோம். செம்மையாக இருந்து, ஒரு ஆஃப் நண்டு அப்படியே போட்டு அழகாக ஒரு நண்டு ரசம் செம்ம ஸ்பைஸியாக வச்சுருந்தாங்க. எடுத்து சாப்பிட்டான செம்ம டேஸ்ட், அந்த ரசம் ஸ்பைஸியாக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா டேங்கரி கபாப். சிக்கன் கபாப் கேள்விப்பட்டிருக்கேன், அதில் நான் டேங்கரி கபாப் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். இதுக்கு நான் டேங்கரி கபாப் நான் சாப்பிட்டதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சட்னியோட சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட், டாப் நாச்சுன்னு சொல்லலாம் இது டேங்கரி கபாப். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒன்று, மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணோம். தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். மட்டன் பிரியாணிக்கு தேவையான ரைத்தா, பிரிஞ்சால், ஒரு டெசர்ட் ஒன்று கொடுத்தாங்க, டெசர்ட் பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முட்டை வேறு கொடுத்துருந்தாங்க. மட்டன் பிரியாணியில் ஃபஸ்ட்டு முட்டை இங்கே தான் நான் பார்த்தேன். மட்டன் பிரியாணிக்கு தேவையான மட்டன் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்தது. மட்டன் பிரியாணியை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்கள், சென்னையில் எவ்வளோ பிரியாணி சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்டதுலே பங்கமான ஒரு பிரியாணி டாப் நாச்சுன்னு சொன்னால் இந்த பிரியாணி சொல்லுவாங்க. நான் இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது, செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதையும் பார்த்தேன், அதையும் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். வழக்கமாக எப்படி இருக்குமோ சிக்கன் பிரியாணி அதே டேஸ்ட் தான். சிக்கன் பிரியாணியில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. வழக்கமாக சென்னை சீட்டில் இருக்க ஒரு நார்மலான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் மட்டன் டாப் நாச். அதுக்கப்புறம் டெசர்ட்டை பற்றி சொல்லி ஆகணும், பிரெட் அல்வா செம்மையாக இருந்தது. மக்களே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜிபி முத்தான ஸ்டைலில் சொன்னால் உங்கள் பொன்னான கையால் அந்த பெல் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் தட்டி விடுங்க. எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் அசோக். லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாப்பி திவாலி எவ்ரி ஒன்.